காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார். இதுகுறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பிரியன். பிரியனிடம் பேசலாம். பிரியன், தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சருடைய சந்திப்பு தற்போது எதை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? காவிரி விவகாரத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், குறிப்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பாக தற்போது இந்த சந்திப்பு நடைபெறுகிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த வாரம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சி பிரதமர்களுடன் டெல்லியில் சென்று பிரதமரை நேரில் சென்று வலியுறுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தின் தொடர்ச்சியாகத்தான் பிரதமரை நேரில் சந்திப்பதற்கான அனுமதி பெறும் முயற்சியை தமிழக அரசு தரப்பிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. ஆனால் தற்போது வரை பிரதமரிடமிருந்து அவருக்கு அனுமதியானது, சந்திப்பிற்கான அனுமதியானது தற்போது வரை வழங்கப்படவில்லை. இந்த சூழலில் தான் வருகின்ற 7ஆம் தேதி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைத்து கட்சியினருடைய கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அவர்களுடைய அனைத்து கட்சி கூட்டமும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாகத்தான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்து செல்லும் நோக்கத்தில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. சரியாக 10:30 அளவில் தலைமைச் செயலகத்திற்கு ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் அவர்கள் வந்திருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய அறையில் தற்போது 20 நிமிடத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த 6 வார காலத்திற்குள் அமைக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கு மத்திய அரசிடம் உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், மேலும் விரைந்து அழுத்தத்தை கொடுத்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்க வேண்டும். அதில் தமிழகம் சார்ந்து இது போன்ற ஒரு பொது பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் சார்பு இல்லாமல் அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது மீண்டும் எதிர்க்கட்சி, அதாவது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினை சந்திப்பதற்காக நேற்றைய தினமே தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த அழைப்பின் தொடர்ச்சியாகவே தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கர்நாடக அரசும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் எவ்வாறு இந்த விஷயத்தை கையாளலாம், மேலும் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து இந்த விவகாரத்தை கையாண்டால் மட்டுமே, ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே ஒரு பொது தமிழகம் சார்ந்த ஒரு பொது பிரச்சனையில் ஒரு உரிய தீர்வை காண முடியும் என்ற ஒரு நோக்கத்திலும் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. பாலா, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்துதான் இந்த விவகாரத்தை அணுக வேண்டும் என்று பல கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்ததனுடைய அடிப்படையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல கர்நாடக மாநிலத்திலும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி பிரதிநிதிகளும், குறிப்பாக முதலமைச்சரும் அல்லது எதிர்க்கட்சி பிரதிநிதிகளும் பிரதமரை சென்று சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கூட்டத்தின் முடிவில் அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக பிரதமரை நேரிலேயே சென்று வலியுறுத்த வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே பாதையில் செயல்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இதற்கு முன்னதாகவே அனைத்து கட்சி கூட்டமானது நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பிரதமரை சந்திப்பதற்கான நேரமும் தற்போது வரை ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. ஒருவேளை இந்த விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடக சார்பான ஒரு நிலை எடுத்து விடுமோ என்ற ஒரு அச்சமாக கூட, அச்சத்தின் காரணமாக கூட தற்போதான இந்த சந்திப்பாக நடைபெற்று வரலாம். அதே நேரத்தில் இந்த தமிழகம் சார்ந்த ஒரு பொது பிரச்சனையில் திமுக மற்றும் அதிமுக மற்றும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே தமிழகத்திற்கான ஒரு உரிய உரிமையை உரிய முறையில் பெற முடியும் என்ற ஒரு அவசியமும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பிரதமரை இவர்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் சென்று சந்திக்க வேண்டும் என்ற அந்த முடிவில், அதாவது தீர்மானத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த முடிவில் இவர்கள் உறுதியாகவே இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். எனவேதான் தமிழக அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டு முயற்சி, பிரதமரை சந்திப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியில் தற்போது வரை நேரம் ஒதுக்கப்படாத சூழலில் இந்த விவகாரத்தை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு சமாளிக்க வேண்டும், இது போன்ற
அழுத்தங்களை மத்திய அரசுக்கு கொடுத்தால் உடனடியாக இந்த இவர்களுடைய கோரிக்கை தொடர்பான சந்திப்பிற்கான நேரத்தை அவர்கள் ஒதுக்குவார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் தற்போது இவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வரும் வாரத்தில், அதாவது தற்போது கடந்த இந்த வாரத்திலேயே அவர்கள் பிரதமரை சந்திப்பார்கள் என்ற உறுதியாக கூறப்பட்டிருந்த நிலையில் தான் பிரதமர் அதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. எனவே இந்த ஒரு வாரம் முழுவதும் சந்திப்பிற்கான நேரம் ஒதுக்கப்படாத சூழலில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்ற அந்த ஒற்றை நோக்கத்தோடு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் ஒன்றிணைந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கான கூட்டமும் வார வாரத்தில் கூட்ட இருக்கிறார்கள். எனவே இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக இந்த சூழ்நிலையை எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இணைந்து ஒரு முடிவினை எடுத்து செயல்படுத்தும் விதமாகத்தான் தற்போது இந்த சந்திப்பும் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் தமிழகம் சார்ந்த ஒரு பொது பிரச்சனையில் ஒன்றிணைந்து செயல்படுவது என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு நீண்ட காலம், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று ஒரு நீண்ட வருஷத்திற்கு பின்னர் தமிழகம் சார்ந்த ஒரு பொது பிரச்சனையில் இரு கட்சியினரும் சேர்ந்து இப்போ ஆலோசனை செய்து வருகிறார்கள் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பாலவேல், நிச்சயமாக பிரியன், நீங்கள் குறிப்பிட்டது போல பல ஆண்டுகளாக நடைபெறாத அனைத்து கட்சி கூட்டம் கடந்த வாரத்தில் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அதைத் தொடர்ந்து தற்போது தமிழக முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேலதிக தகவல்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் பிரியன்.